வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து நேத்து காலை அஞ்சலி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பாக்க போறோம். நேத்து எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும் சின்ன சின்ன, சோ அதெல்லாம் வந்து நேத்து நடந்துச்சுன்னு சொல்லலாம். சோ ஸ்டார்டிங் வந்து வெண்பா, அதாவது வெண்பான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதுல இருந்து வரலாம். அஞ்சலி வந்து அந்த பால் எடுத்துட்டு வந்து வேதாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ கொடுக்குற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டிமா, அதாவது பெரியம்மா வந்து பால் எடுத்து வேதா கொடுத்து அந்த மேட்டர் வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. நான் கூட பாலை கொட்டி விடுவாங்க அது மாதிரி நினைச்சேன் வேதா. சோ அது மாதிரி நடக்கல எதுவும். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து பால் எல்லாம் கொடுத்து கடைசியில வந்து சுசாந்துக்கு போய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் வந்து சொல்றாரு. சோ அதே மாதிரியே போறாங்க. அந்த டைம்ல அந்த பெருமை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த குச்சியை வந்து கையில இருந்த குச்சியை வந்து நடுவுல வந்து நீட்டிடுறாங்க. உடனே தடுமாறி அஞ்சலி வந்து விடுவ போற சமயத்துல வந்து கரெக்டா சுசாந்த் வந்து புடிச்சிடுறாரு. அண்ட் ஒரு மாதிரி வந்து அஞ்சலி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல காவியா வந்துட்டு பால் எடுத்து சுஷாந்த் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே கையை வந்து மேல வச்சு அப்படியே பட்டும் படாம சுஷாந்த் கையில வந்து கொடுத்துறாங்க அஞ்சலி. அண்ட் அப்புறமேட்டு அஞ்சலியை வந்து உள்ள கூப்பிட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி வேலை நிறைய இருக்கு, சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறாங்க அஞ்சலிய காவியா. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி வந்து வெளியே வந்துட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க தான் அப்பா அம்மாட்ட வந்து. அப்பா அம்மா நினைச்சு இது மாதிரி உங்க நீங்க என்னை விட்டு போனதே வந்து இன்னும் என்னால வந்து தாங்கி போனீங்களா, அதுல இருந்து இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ள இந்த கல்யாணம் இது அது அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா வந்து வந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் அந்த அங்கிள் வந்து வர்றாரு, அந்த காவியோட அப்பா. அவர் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாரு, இது மாதிரி வந்து இது எல்லாம் விதிதாமா, கடவுள் ஆகவே எழுதி வச்சுட்டான், இது மாதிரி உனக்கு வந்து சுஷாந்த் தான், காவியாவுக்கு வந்து சித்தார்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நடந்திருக்கு, நீ அதை பத்தி நினைக்காத, காவியா வந்து நல்லதுக்காக தான் வந்து இதை பண்ணியிருக்கா, நீ சந்தோஷமா சுதாந்து கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கு வந்து அஞ்சலி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் வந்து சுஷாந்த் வந்து துரோகம் பண்ணிட்டான், லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து கல்யாணத்தை நிறுத்தி துரோகம் பண்ணிட்டான், நான் காவியாவே வந்து சுஷாந்த வந்து மன்னிச்சாலும் நான் வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியில போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட, அதாவது காவியோட அப்பாட்ட வந்து சத்தியம் இது மாதிரி நான் வந்து அழுத வந்து காவியோட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து சுஷாந்த் வந்து கேட்டு வந்து பேசுறாரு. அது வந்து ஒரு பக்கம் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த படத்துல வந்து மோதிரத்தை போட்டு எடுக்கிற அந்த கேம்லாம் வந்து நடந்துருக்கு. ஸோ அதுல வந்து சுஷாந்த் மாஞ்சலி ஒரு பக்கம், சித்தார்த்த காவியம் வந்து ஒரு பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோதிரத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடாம வந்து ஏமாத்துறாங்க ரிஷிகா. ஸோ உடனே அவங்களும் போட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப்புள்ஸும் வந்து தேடி இருக்காங்க. தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்தோட கை வந்து அஞ்சலி மேல வந்து பட்டுறது. பட்டதை பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி வந்து அப்படியே லைட்டா முறைக்கிற மாதிரி பண்றாங்க. அண்ட் கைப்பட்டா என்னவா அப்படின்னு சொல்லிதான் ஆடியன்ஸுக்கு வந்து மனசுல தோணுச்சு. அண்ட் முறைச்சனே வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்த் வந்து சொல்றாரு, தெரியாம தான் பட்டுச்சு வேணும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னேன். கையை வந்து இப்படி காட்டுறாங்க, அதுல வந்து திமுறா பண்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு அஞ்சலி பண்ணது. அண்ட் அது பார்த்தா வந்து இன்னும் வந்து கடுப்பாயிருது இவங்களுக்கு, அதாவது வேதாக்கு. ஆனா அவங்களால எதுவும் வந்து பேச முடியல. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மோதிரம் கேம்லாம் வந்து நடந்து இருக்கு. ஒரு பக்கம் வந்து காவியா வின் பண்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து அஞ்சலி வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதா வந்து அஞ்சலியும் சித்தார்த்தையும் தான் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி சித்தார்த்த் வந்து காவியா, அதாவது சித்தார்த்தையும் காவியாவையும் தான் பாராட்டுறாங்க. சித்தார்த்த் தான் வந்து காவியாக்கு விட்டு கொடுத்தான், இதுதான் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து இருக்கணும், விட்டு கொடுத்து போறது, அதனால அவங்க தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. அதுக்கு வந்து கைலாஷ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல, அப்படின்னா வந்து சுஷாந்தும் அஞ்சலியும் தான் வந்து நல்ல கப்பல்ஸ், சுஷாந்த் கூட தான் விட்டு கொடுத்தான் அஞ்சலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி மேனேஜ் பண்ணி விட்டுறாரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து வேதா காண்ட் ஆயிருது. சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதா வந்து உள்ள உட்காந்து ஃபீல் பண்ணி இருக்காங்க, என்னடா இவ்வளவு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பெரியமா வந்து வர்றாங்க. அதனால அவங்கள்டே சொல்றாங்க, இது மாதிரி நான் அவளை வந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் புண்ணும் போல தோணுது, அவ பண்ற விஷயத்த பார்க்கும் போதெல்லாம், அதாவது மெயினா வந்து அந்த சுஷாந்திரா வந்து இப்படி கையை நீட்டி பேசினது அதெல்லாம் வந்து காண்டான மாதிரி பேசினாங்க. அண்ட் அவளா என்ன இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணதுக்காக அவளை வந்து ஏதாச்சும் பண்ணிருக்கணும்னா வந்து எதுவுமே பண்ண முடியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் அந்த பெருமை வந்து சொல்றாங்க, நீ வந்து எதையும் அவசரமா பண்ண முடியாது, பொறுமையா தான் பண்ணும், அண்ட் இந்த கொள்ளணும்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து விட்டுரு, அதை விட வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணும், அவளை இந்த வீட்டுல வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பணும் எல்லாரும் முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு எபிசோட் வந்து நடந்துச்சு. ஒரு இன்னைக்கு எபிசோட் பெரிய சீன்ஸ் வந்து இல்ல, ஒரு ஆவரேஜான சீன்ஸ் தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ இன்னைக்கு எபிசோட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காவும் போச்சு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.